Praise the Lord. Hallelujah. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் உங்கள் நடுவில் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் இந்த ஊழியங்களை நிறைவேற்றும்படியாக ஆண்டவராகிய தேவன் தந்த நல்ல தருணங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். இந்த இடத்திலையும் அடியானை அழைத்து பயன்படுத்துகிற தலைமை போதகர் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை ஆமென் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பிரைஸ் லார்ட். கடந்து வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவராகிய தேவன் ஆமென் ஆசீர்வதித்து இந்த நாளிலேயும் நாம் கேட்கிற வார்த்தைகள் மூலமாய் அவருடைய நல்ல கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். அவருடைய நல்ல இரக்கத்தை, அவருடைய நல்ல அபிஷேகத்தின் நடத்துதல்களை, அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நமக்கு நிறைவாக தந்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக. இந்த நாளிலேயும் கடந்து வந்து நாம் தேவனை இவ்வளவு நேரம் விடுதலையோடு ஆராதிக்க, தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவர் நல்ல இரக்கத்தை வழங்க பண்ணியிருக்கிறார். அதற்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். தொடர்ந்து நாம் சற்று நேரம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்கவும். ஆமென். அந்த வசனங்கள், அந்த வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியங்களுக்கும் நம்முடைய பூமிக்குரிய வாழ்வுக்கும் தேவையான சகல நன்மைகளையும் பரலோகத்திலிருந்து கொண்டு வரட்டும் என்று சொல்லப்படுகிற அந்த விசுவாசத்தோடு நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நம்முடைய கவனங்களை திருப்பலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 15 அதிகாரம் பிரைஸ் தி லார்ட் 19 வசனத்தை நாம் ஆமேன் வாசித்து இந்த நாள் செய்திக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். இந்த ஆண்டில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த வாக்குத்தத்த வசனங்களை நாம் படித்து கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக அவைகளை சிந்திக்கப் போகிறோம். எரேமியா 15 அதிகாரம் அதனுடைய 19 வசனம். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானிலிருந்து வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போலிருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். இந்த ஆண்டுகளிலே தேவனாகிய கர்த்தர் இந்த வசனத்திலிருந்து அநேக வார்த்தைகளை, அநேக செய்திகளை, அநேக வாக்குத்தத்தங்களை நமக்காக ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். இன்னும் தேவன் தந்து நம்மை வழிநடத்தப் போகிறார். இன்னும் இந்த வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியங்களை அதிகமதிகமாக கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். இந்த நாளில் இந்த வசனங்களிலிருந்து ஆமென் நீ திரும்பினால் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை நான் சொல்லி தேவ சமூகத்திலே ஆமென் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராய் நம்முடைய கவனங்களை திருப்பப் போகிறோம். வேத புஸ்தகத்தில் படிக்கிற பொழுது பலருடைய வாழ்க்கை தேவனுக்கு நேராக, ஆண்டவருக்கு நேராக, கிறிஸ்துவுக்கு நேராக திரும்புகிற பொழுது ஏற்படுகிற அநேக ஆசீர்வாதங்கள், அநேக நன்மைகளை குறித்து வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் ஒன்று இரண்டு நபர்களை முன்னுரையாக சொல்லி இன்றைக்கு ஆபிரகாமனுடைய வாழ்வில் ஆமென் காணப்பட்ட திரும்புதலை குறித்து நாம் சிந்தித்து கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை தருவாராக. வேத புஸ்தகத்திலே பிரைஸ் தி லார்ட் அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய திரும்புதலை குறித்து நாம் பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவோடு கூட 3.5 ஆண்டு காலம் இருந்தவர், அவருடைய ஊழியத்தை கற்றுக்கொண்டவர், எல்லா இடத்திலையும் இயேசுவோடு கூட ஆமென் கடந்து சென்றவர். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, பாடு, மரணங்கள், சூழ்ந்தலைகள் வந்தபொழுது அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பின்மாற்றத்திற்கு நேராக, இல்லாவிட்டால் ஒரு மறுதளிக்கிற அனுபவத்திற்கு நேராக, ஒரு அவிசுவாசமுள்ள அனுபவத்திற்கு நேராக அவர் நடத்தப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. அவிதமாக அவர் நடத்தப்பட்ட பொழுது இனி இவருடைய வாழ்வில் ஒரு திரும்புதல், ஒரு மாற்றம் உண்டாகாது என்பதுதான் நமக்கு எல்லாருக்கும் அந்த வேத பகுதிகளை படிக்கிற பொழுது. பொதுவாக யூதாசையும் பேதுருவையும் நாம் சற்று கம்பேர் பண்ணி பார்க்கிற பொழுது பேதுரு செய்ததை காட்டிலும் பெரிய தவறு ஒன்றும் யூதாஸ் செய்ததாக சொல்லப்படவில்லை. இயேசுவை மட்டும் அவர் காட்டி கொடுத்தார், அதற்கு மேலே எதுவுமே செய்ததை போல் வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் பேதுருவை குறித்து படிக்கிற பொழுது அவர் மறுதளித்தார், அவர் சபித்தார், அவர் சத்தியம் பண்ண தொடங்கினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்போ யூதாஸ் வெறுமனே இவர்தான் இயேசு என்று காட்டி மட்டும்தான் கொடுத்தார். ஆனால் பேதுருவை எடுத்துக்கொண்டால் அவர் மறுதளித்ததோடு மட்டுமல்லாதபடி சபித்தார் என்று சொல்லப்படுகிறது. சத்தியம் பண்ண தொடங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே அந்த பாடுகளையும் அந்த வேதனைகளையும் அடையும் சூழ்நிலைகள் வந்த பொழுது அவனை திரும்பி பார்த்தார், அவனை நோக்கி பார்த்தார். மறுதளித்த இடத்திலிருந்து அவனை அவன் தேவனை விட்டு தூரம் போகும்படியாக சத்தியம் பண்ணின இடத்திலிருந்து சபித்த இடத்திலிருந்து அவனுக்குள்ளே தேவன் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்தார், ஒரு திரும்புதலை கொடுத்தார். தேவனுடைய மகிமையான ஊழியத்தை செய்யும்படியாய் தேவன் மறுபடியும் அவனை தேடி வந்தார். மறுபடியும் அவன் எந்த இடத்துல அந்த மறுதளித்து விட்டு வேலைக்காக சென்றானோ, தன்னுடைய பழைய நிலைமைக்கு நேராய் சென்றானோ, அதே இடத்தில் தேடி வந்து மறுபடியும் தன்னுடைய ஊழியத்தை அவன் கையில் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்போ நீ திரும்பினால் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையில் அவன் தன்னை தன்னுடைய எல்லா சூழ்நிலையிலிருந்து அவன் விலகி போய்விடுவான். அவ்வளவுதான் பேதுருவினுடைய வாழ்க்கை என்று நாம் நினைத்தாலும் தேவன் அவனை சந்தித்து இயேசு கிறிஸ்து அந்த பேதுருவை சந்தித்தபடியினால் அவனுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கட்டளையிட்டார். ஹலேலூயா, ஆமென். பவுலாக மாறின சவுலை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவன் தான் கற்றுக்கொண்ட நியாய பிரமாணத்திற்காய், தான் கற்றுக்கொண்டதான விஷயத்திற்காய் பயங்கரமான ஒரு தீவிரமுடையவனாய், ஒரு வேகமுடையவனாய், அவன் தன் கற்றுக்கொண்டதான காரியத்தில முன்னணியில் நின்றவனாய், இதற்கு எதிர்மறையாக யார் வந்தால் யார் போனால் யார் என்ன செய்தால் அதை ஒன்றும் கண்டு கொள்ளாதபடி அவர்களை அடிக்கிறவர்களாய், அவர்களை சித்திரவதை பண்ணுகிறவர்களாய், அவர்களை கொடுமைப்படுத்துகிறவர்களாய் அவன் மாறின ஒரு மனிதனாய் காணப்பட்டான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தமஸ்கூருக்கு செல்லுகிறதான வழியில் தேவனுடைய மகிமையான பிரகாசம் அவனை சந்தித்தது, அவனை திரும்ப வைத்தது. அவன் திரும்பின பொழுது அவன் தன்னை முற்றிலுமாய் மாற்றிக்கொண்ட பொழுது கர்த்தருடைய மகா பெரிய ஊழியத்தை செய்யும்படியான ஒரு பெரும் பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் தேவ சமூகத்திலே தேவ பிரசன்னத்திலே நாம் கூடி வருகிற பொழுது நீ திரும்பினால் நாம் திரும்பினால் சில வேளை பேதுருவை போன்ற அனுபவத்தில் சில வேளை நாம் வைக்கப்பட்டிருக்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தாலும் ஆண்டவருக்குள்ளே இருந்தாலும் கிறிஸ்துவை விட்டு தூரம் போனவர்களாய், கிறிஸ்துவின் பிரசன்னத்தை விட்டு விலகி போனவர்களாய், எங்கேயோ ஒரு ஓரத்தில் அமர்ந்து கொண்டு, எங்கேயோ ஒரு ஆமீன் அனுபவத்தில் அமர்ந்து கொண்டு, இனி எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காது, இனி எனக்கு ஒரு ஜீவியம் அமையாது என்று சொல்லிக்கொண்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு யாராகிலும் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தருடைய பார்வை உங்கள் மேல் பட்டிருக்கிறது. அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார், அவருடைய வார்த்தை உங்களை தேடி வந்திருக்கிறது. நிச்சயமாய் நீங்கள் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து திரும்ப தொடங்குவீர்களானால் உங்களுடைய வாழ்வை மறுபடியும் கட்டி எழுப்ப தேவன் வல்லமையுடைய ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பவுலை போல ஆமென், ஏதோ ஒரு விஷயத்திற்காய் வைராக்கியமுடையவர்களாய், வெறி கொண்டவர்களாய், ஒரு தீவிரவாதியை போல கிறிஸ்துவை பற்றி தெரியும், ஆண்டவரை பற்றி தெரியும், ஆனால் நான் கற்றுக்கொண்ட இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வர முடியாது, என் சமுதாயம் என்னை சமுதாயத்தை பார்த்து சூழ்நிலைகளை பார்த்து நிலைமைகளை பார்த்து மனதளவில் ஆமீன் தேவனுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை வெறுக்கிறவர்களாய், ஆமீன் வெளியே அதை காட்டிக்கொள்ளவில்லை, ஆமீன் வெளியே அந்த அனுபவத்தை வெளிப்படுத்தவில்லை, ஆனால் மனதளவில் உள்ளத்தில் இவைகளுக்கு மேலே ஒரு எரிச்சல், ஆமீன் ஆவிக்குரிய ஆராதனைகளுக்கு மேலே ஒரு எரிச்சல், ஆமீன் ஒரு கசப்பு, ஆமீன் ஒரு வெறுப்பு, அதை வெறுக்கிற தன்மைகள் அந்த கிறிஸ்தவ ஆவிக்குரிய பிள்ளைகளை பார்க்கிற பொழுது சிலவேளை வெளிப்பிரகாரமாய் பேசிக்கொள்ளுகிறோம், ஆனால் மனதளவில் ஒரு ஒரு ஆமீன் வெறுத்து போன கசந்து போன
நிலைமைகளில் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராகவும் வருகிறது. அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் திரும்பினால், நீங்கள் திரும்பினால். இன்றைக்கு ஒரு பிரகாசத்தை இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். நீங்கள் அந்த அனுபவத்திலிருந்து உங்கள் வெளியே அதை காட்டிக்கொள்ளல, வெளியே உங்களுடைய வெறுப்பை காட்டிக்கொள்ளல, வெளியே உங்களுடைய கசப்புகளை காட்டிக்கொள்ளவில்லை, ஆனால் மனதளவில் இருதயத்தில் அதை வெறுத்து ஒதுக்கி அவன் தள்ளி வைத்து விடுகிற, அவன் எரிச்சலோடு நடந்து கொள்ளுகிற அனுபவங்கள் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்றைக்கு அந்த வெளிச்சத்தை உங்களுக்கு ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணி, உங்கள் இருதயங்களில் பிரகாசிக்க பண்ணி, எந்தெந்த நிலைகளிலெல்லாம் ஆமென் அந்த வெறுப்பின் தன்மையோடு, கசப்பின் தன்மையோடு, எரிச்சலின் தன்மையோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த அனுபவத்திலிருந்து திரும்புகிற பொழுது ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் வாழ்வையும் மறுபடியும் ஒரு பிரகாசம் உள்ள கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழ்க்கையாக மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. எல்லார் கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இந்த காலை வேளையிலேயும் ஆபிரகாமினிடத்தில் காணப்பட்ட மூன்று திரும்பின அனுபவங்கள் அதை விதமாக நான் சொல்லுவேன் என்றால், ஆமே தன்னை திருத்திக் கொண்ட அனுபவம், ஆமேன் லோத்துவின் குடும்பத்தை திருப்பிக் கொண்ட அனுபவங்கள், கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் நேராய் திரும்பின மூன்று அனுபவங்கள். அவைகளை இந்த காலை வேளையில் நாம் சிந்தித்து கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆமென். ஆதியாகம் புஸ்தகத்திற்கு நேராய் நம்முடைய கவனங்களை திருப்புகிற பொழுது ஆபிரகாமை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவன் ஒரு விசுவாசத்தில் வல்லவராய் இருந்த தகப்பனானவர். அவர் ஆமென் ஈசாக்கை தேவனுடைய வாக்குத்தத்தோடு பெற்றுக்கொண்டவராய் காணப்பட்டவர். ஆமென். குறிக்கப்பட்ட நாள் வந்தபொழுது, குறிக்கப்பட்ட வருஷங்கள் வந்தபொழுது அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சமூகத்திலே வாக்குத்தத்தங்களுக்கு தன்னை அர்ப்பணித்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்தபடியினால் மிக பெரிதான நன்மைகளை அவர் பெற்றுக்கொண்டார் என்று வேதவசனத்திலே படிக்க முடிகிறது. அவ்விதமாக கிறிஸ்துவின் வாக்குத்தத்தின்படியாய், கிறிஸ்துவின் வசனத்தின்படியாய் பெற்றுக்கொண்டதான தன்னுடைய குமாரனுடைய விஷயத்தில் அவருக்குள் காணப்பட்ட திரும்புதலை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 22 தயவாக திருப்பிக் கொள்ளுகிற பொழுது, ஆதியாகமம் 22 அதனுடைய 5 தயவாக வாசிக்கலாம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். இங்கே ஆபிரகாம் சொல்லுகிறார், உங்களிடத்திற்கு நான் திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறார். நீ திரும்பினால் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை முன்வைத்து அந்த வார்த்தைகளை நாம் சிந்திக்கிற பொழுது ஆபிரகாம் சொல்லுகிற அந்த வார்த்தை, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடமட்டும் போய் தொழுது கொண்டு நாங்கள் திரும்பி வருவோம் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். இந்த காலை வேளையில் ஆண்டவராகிய தேவன் நமக்கு அழகிய நல்ல ஆராதனைகளை தந்திருக்கிறார். நல்ல சோத்திரம் ஆவிக்குரிய அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நிச்சயமாக இந்த வார்த்தைகளும் இந்த ஆராதனைகளும் நமது ஆவிக்குரிய வாழ்வை ஆசீர்வதிக்கும் என்று சொல்லப்படுகிற விசுவாசங்கள் நமக்குள்ளே இருக்கிற பொழுது அந்த ஆராதனைக்குள், அந்த தேவனை தொழுகை செய்கிற அந்த இடத்திற்குள் ஆபிரகாமின் மனநிலை எப்படி இருந்தது என்பதை அங்கே நாம் வாசிக்கிற பொழுது, நாம் ஆதியாகமம் 21 அதனுடைய ஆமீன் 5 படிக்கிற பொழுது 5-6 அதற்கு கீழே உள்ள வசனத்திலே தேவன் தாம் சொல்லி இருந்தபடியே, 21:1 படிக்கிறோம், தேவன் தாம் சொல்லி இருந்தபடியே சாராளை ஆசீர்வதித்தார். அப்போ ஆசீர்வதித்த தேவன் இப்பொழுது பிள்ளையை கொடுத்தார். பிள்ளையை கொடுத்து கிட்டத்தட்ட அந்த 21 22 நடுவாக மிக பெரிய ஒரு வித்தியாசம் அங்கே உருவாகிவிட்டது. கிட்டத்தட்ட அதை குறித்து படிக்கிற பொழுது 37 ஒரு பெரிய கேப் அந்த 2 நடுவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 37
ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்த புத்திரனோடு, வாக்குத்தத்த சன்னதியோடு, ஆண்டவர் கொடுத்ததான பிள்ளையோடு ரொம்ப சந்தோஷமாய், ரொம்ப மகிழ்ச்சியாய், ஆமென் ரொம்ப, ஆமென் சாமென் ரொம்ப, ஆமென் நல்ல ஒரு அனுபவத்தோடு வாழ்ந்து வந்தான். அதை குறித்து ஆண்டவர் அவனிடத்தில் இரண்டாம் ஆதியாகமம் 22 அதனுடைய 2 வசனத்தை படிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும், அந்த முதல் வார்த்தையை பாருங்கள், உன் புத்திரன். 2 வார்த்தை, உன் ஏகசுதன், உன் நேசகுமாரனுமாகிய உன் நேசகுமாரன். இப்போ 37 ஆண்டுகள் தேவன் கொடுத்த பிள்ளை, ஆண்டவர் கொடுத்த குமாரன். இப்பொழுது அந்த வார்த்தை சொல்லி இருக்கிற நமக்கு ஒரு பிள்ளை இவ்வளவு வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளை தந்தால் எந்த எல்லா இடத்திலையும் நாம் என்ன சொல்லுவோம், இது கர்த்தர் தந்த பிள்ளை, இது ஆண்டவர் எனக்கு தந்த பிள்ளை, இது இயேசப்பாவினுடைய சமூகத்தில் ஜபித்து காத்திருந்து எத்தனையோ நிலைகளிலே நான் தவித்து ஆமென் எனக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம் என்று சொல்லி கொள்ளுவோம். ஆனால் இந்த ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இது என் நான் தந்த பிள்ளை என்று அங்கே சொல்லப்படவில்லை. அந்த வசனத்தில் சொல்லுகிறார், உன் ஏகசுதன், உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன். அப்போ இந்த 37 ஆண்டுகள், ஆமாம் இத்தனை வருஷங்கள் அந்த ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த பிள்ளையை எப்படிப்பட்ட பிள்ளையாக மாற்றிவிட்டார், இது என்னுடைய புத்திரன், இது என்னுடைய நேசகுமாரன், இது என்னுடைய ஏகசுதன் என்று சொல்லப்படுகிற நிலையில் எல்லா காரியத்திலையும் இது தேவன் தந்தது, இது ஆண்டவர் தந்தது, இது தேவனாய கர்த்தர் எனக்கு கிருபையாய் தந்தது என்பதை அவன் புரிந்து கொள்ளாத நபராக என்று சொல்லுவதை காட்டிலும் அதை அவன் மறந்தே விட்டான், அவன் மறந்து போய்விட்டான். இவைகள் தனக்குரியவைகள் என்றும், இது எனக்குரியவைகள் என்றும், இது என்னுடைய பிள்ளை என்பதையும் அவன் மனதில் கொண்டவனாய் வாழ துவங்கிவிட்டான். வாழ தொடங்கினதோடு மட்டுமல்லாதபடி இவனுக்கு வீட்டுக்குள்ளே ஒரே விருந்தும், ஒரே சந்தோஷமும், ஒரே மகிழ்ச்சியும். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணப்படுகிற நாளில் பொதுவாக அந்த காரியத்தை எடுத்துக்கொள்ளுகிற பொழுது அங்கே ஒரு பெரிய விருந்து ஒன்று நடக்கும் என்பது நாம் அறிந்திருக்கிறோம். அது மட்டுமல்லாது ஆபிரகாம் இன்னும் ஸ்பெஷலாக என்ன செய்கிறார், பிள்ளை பால் மறந்த நாளிலே அங்கே ஒரு பெரிய விருந்து செய்கிறார். அப்படியானால் பிள்ளையினுடைய ஒவ்வொரு ஆண்டும் வந்தபொழுது எப்படியெல்லாம் கொண்டாடி இருப்பார், எப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பார், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருப்பார். இதற்கு நேராக யோபுவை எடுத்துக்கொண்டால் அவர் யோபுனுடைய வீட்டிற்குள் விருந்துகள் நடைபெறுகிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த விருந்துகள் நடக்க நடக்க யோபு என்ன செய்கிறார், என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ, எங்கள் குடும்பத்தில் ஏதாவது தவறு வந்திருக்குமோ, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வில் ஏதாவது ஆமை தீங்கு வந்திருக்குமோ என்று சொல்லி அவர் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஜெபிக்கிறதையும் பலி செலுத்துகிறதையும் நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆபிரகாமை கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகள் ரொம்ப சந்தோஷமாய், ரொம்ப மகிழ்ச்சியாய், ஒரே விருந்து, ஒரே சந்தோஷம், ஒரே மகிழ்ச்சி. ஆமே தேவன் தந்த பிள்ளையை தன்னுடைய பிள்ளையாக அவன் மாற்றிக்கொண்ட அனுபவத்திற்கு நேராய் மாறிவிட்டான். வேதம் இதை குறித்து எசேக்கியல் 16 உங்களுக்கு தயவாய் சொல்லுவேன் என்று சொன்னால், அந்த எசேக்கியல் 16 அந்த பிள்ளையின் பிறப்பின் வர்த்தமானத்தை குறித்து நாம் அந்த அதிகாரத்திலே படிக்க முடியும். அதில் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அதனுடைய 4 வாசிக்கலாம். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. Praise the Lord. இங்கே படிக்கிறோம், Praise, நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை. அப்படியானால் அந்த வார்த்தை தான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த பிள்ளை, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த சன்னதி, ஆனால் அந்த சன்னதியினுடைய தொப்புள் கொடி இல்லாவிட்டால் இந்த உலகத்தோடு கூட உள்ள அந்த உறவுகளை அவன் முறித்து விடாதபடி இது தேவன் தந்தது என்பதை அவன் வெளிப்படுத்த முடியாதவனாய் காணப்பட்டார். அல்லேலூயா. எல்லார் கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இந்த காலை வேளையில் தேவன்
நமக்கு தந்தவைகளை தேவனாய கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து உபவாசித்து ஆமென் எத்தனையோ நாள் சாப்பிடாமல் இரவும் பகலும் காத்திருந்து பெற்றுக்கொண்டவைகளை கற்றுக்கொண்டவைகளை இது எனக்குரியது என்று இது என்னால் வந்தது என்று இது என்னால் பெற்றுக்கொண்டது என்று அநேக ஆண்டுகள் அநேக வருஷங்கள் அந்த ஆபிரகாம் தேவனை விட்டு விலகி வாழ்ந்ததை போல யாருடைய வாழ்க்கையாகிலும் இன்றைக்கு இந்த காலை வேளை ஆராதனையில் தேவன் தந்தவைகளை தேவனால் பெற்றுக்கொண்டவைகளை தேவனால் கிடைத்த ஆசீர்வாதங்களை இது எனக்குரியது இது எனக்கு கிடைத்தது இது என்னால் கிடைத்தது இது என்னுடைய முயற்சியினால் வாக்கிய பண்ணினது இது என்னுடைய காரியமாய் கிடைத்தது என்று சொல்லிக்கொண்டு தேவனை விட்டு விலகினவர்களாய் தேவ சத்தத்தை கேளாதவர்களாய் தேவனை விட்டு தூரம் போனவர்களாய் யாராக இருந்த வார்த்தையை நீங்கள் கவனித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் திரும்பினால் இன்றைக்கு கர்த்தர் மறுபடியும் ஒரு சீர்படுத்துகிற அனுபவங்களை நமக்கு அவர் தரப்போகிறார். எல்லார் கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் ஆமென் உலக பிரகாரமாய் அவன் வாழ துவங்கி விட்டான். ஆசீர்வாதம் கிடைக்கிற வரையிலையும் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரையிலையும் அவன் கிறிஸ்துவின் சமூகத்தில் வல்லவனாயிருந்தான், விசுவாசத்தில் வல்லவனாயிருந்தான், கீழ்ப்படிகிறதில் வல்லவனாயிருந்தான், தேவ சத்தம் கேட்பதிலே வல்லவனாயிருந்தான். ஆண்டவர் ஒருமுறை வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டு போய்விட்டார். போன பிறகு சோத்திரம் அவன் சொல்லுகிற வார்த்தை அடிக்கடி சொல்லுகிறான், எனக்கெல்லாம் இங்கே கிடைக்கும், என் வீட்டு வேலைக்காரன் இருக்கிறான், அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நினைச்சுக்கிட ஆண்டவரே என்னையெல்லாம் விட்டுருங்கப்பா என்று சொல்லி அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த பிள்ளை பிறந்த பிறகு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவன் எங்கேயும் ஆமீன் அந்த வார்த்தையில் படிக்கிற பொழுது தேவ சத்தம் கேட்டான் என்றோ தேவ சித்தத்தை அறிந்து இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் புரிந்து கொள்ள இயலாதவனாய் மாறிவிட்டதை பார்க்க முடிகிறது. இந்த நாள் காலை வேளை ஆராதனையிலே வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் நம்முடைய ஜீவியத்தில் தேவன் தந்தவைகள் தேவனால் பெற்றுக்கொண்டவைகள் தேவனால் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவித்து அனுபவித்து இன்றைக்கு தேவ கிருபைகளை விட்டு தூரம் போனவர்களாய், ஜபங்களை விட்டு தூரம் போனவர்களாய், தேவ பிரசன்னத்தை விட்டு தூரம் போனவர்களாய், தேவ கிருபையை விட்டு தூரம் போனவர்களாய் யாராக இருந்த இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை சந்திக்கும்படியாய் அவருடைய வார்த்தையின் மூலம் சந்திக்கும்படியாய் அங்கே ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தை அந்த 22 அதிகாரத்திலே ஆண்டவர் வந்து பேசுகிறார், உன் புத்திரன் உன் ஏகசுதன் உன் நேசகுமாரனை நீ எனக்கென்று தர வேண்டும், நீ எனக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும், நான் தந்தது தாவீது சொல்லுகிறார் உம் கையிலிருந்து வாங்கி உமக்கே என்ன செய்கிறோம் தருகிறோம் உமக்கே கொடுக்கிறோம். ஆனால் இவர் ஆபிரகாம் ஆண்டவர் கையிலிருந்து வாங்கி அதை தனக்குரியதாகவே மாற்றிக்கொண்டார், அது எனக்குரியது என்று அவர் சொல்லிக்கொண்டார், இது என் மூலமாய் என்னால வந்தது என்று சொல்லிக்கொண்டார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை 22 அதிகாரத்திலே ஆமென் அவனுக்குள் ஒரு திருப்புதலை அவனுக்குள் ஒரு திரும்புதலை கொண்டு வரும்படியாய் அந்த வார்த்தை சொல்லுகிறது, உனக்குரியவைகளை உங்களுக்குரியவைகளை உங்களுக்கு தரப்பட்டவைகளை அவர்கள் இயேசுவுக்காக ஆண்டவருக்காக இதோ உங்க கையில தர்றோம்ப்பா, உங்க கையில எங்க ஃபேமிலிய தர்றோம், உங்க கையில என் வேலையை தர்றோம்ப்பா, உங்க கையில என்னுடைய எதிர்கால வாழ்வை உங்க கையில தர்றோம்ப்பா. சில வேளை தேவ கிருபையால் நம்முடைய ஜபங்களை நம்முடைய விசுவாசங்களை பார்த்து ஆண்டவர் அநேக நன்மைகளை திறமைகளை தாலந்துகளை ஆமென் கிருபை வரங்களை தந்திருக்கலாம். அவைகளை வைத்துக் கொண்டு இன்றைக்கு என தனக்குரியவைகளுக்காக நமக்குரியவைகளுக்காக சோத்திரம் எனக்கானவைகளுக்காக ஆமென் சம்பாதிக்கவோ செயல்படுத்தவோ துவங்கியிருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு நமக்குள்ளே ஒரு திரும்புதலை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. எல்லார் கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது உங்களுடைய மனதிலே அவைகளை குறித்த நல்ல சிந்தனையுடனே நம்முடைய மனதிலே இந்த வசனங்களை குறித்து
நல்ல எண்ணத்துடனே தேவன் தந்தவைகளை எதை நான் எனக்கென்று வைத்திருக்கிறேன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதை நமக்கென்று வைத்திருக்கிறோமா, தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளை ஊழியத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை அது நமக்குரியதென்று வைத்துக் கொண்டிருக்கிறோமா, நான் ஊழியத்திற்கு அனுப்பினால் என்னவாகி விடுமோ, இது எனக்கு தேவன் தந்த பிள்ளை அல்லவா, என் எதிர்காலத்தை காப்பாற்றும்படியாக தந்த பிள்ளை அல்லவா என்று சொல்லிக் கொண்டு நமக்குரியவைகளுக்காக வளர்த்தி கொண்டிருக்கிறோமா. ஆமென், ஸ்தோத்திரம். சில பேர் ஆமென், சில வேளை பெற்றோர்கள் விசுவாச பிள்ளைகளாய் இருக்கலாம், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கலாம், ஆனால் பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை பார்த்து சமுதாயங்களை பார்த்து அவர்களை ஆவிக்குரியவர்களாய் வளர்க்காதபடி ஆமீன் தங்களுக்குரியவர்களாக, தங்கள் விரும்பினவர்களுக்காக, தங்கள் ஆசைப்படுகிறவர்களுக்காக, சமுதாயத்திற்காக, உலகத்திற்காக வளர்க்கக்கூடிய அனுபவத்தில் யாராகிலும் இருப்பீர்னு சொன்னால் அந்த உலகத்தோடு கூட இணைந்த சந்தோஷத்தில், சமுதாயத்தோடு கூட இணைந்த சந்தோஷத்தில், என்னை சுற்றிலும் இருக்கிற உற்றார் உறவுகளுக்காக தேவன் தந்தவைகளை, ஆண்டவர் தந்தவைகளை, தேவனால் தரப்பட்டவைகளை இன்றைக்கு அவர்களுக்காக அந்த சந்தோஷத்திற்காய், அந்த உலகத்தின் சந்தோஷத்திற்காய், அந்த உறவுகளின் சந்தோஷத்திற்காய் தேவனை வேதனைப்படுத்துகிற ஏதாகிலும் சூழ்நிலைகள் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், ஆமென், நாமே உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால், தயவாக இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஒரு திரும்புதலை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் அவன் தேவன் தந்த பிள்ளையை தன் பிள்ளையாக மாற்றிவிட்டான். தேவனால் சிநேகிக்கப்பட வேண்டியவனை தன்னுடைய சிநேகத்துக்குரியவனாய் மாற்றிவிட்டார். தேவனுடைய ஒரே புத்திரனாய் இருக்க வேண்டியவனை தன் புத்திரனாக அவன் மாற்றிவிட்டார். எவ்வளவு பரிதாபம், எவ்வளவு பரிதாபம். இன்றைக்கு இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே தேவன் தந்தவைகளை, இது எனக்குரியது, ஆனால் வெளியே காட்டல்ல, வெளியே பார்க்கிற பொழுது எல்லாம் ஆண்டவர் தந்தது, வெளியே பார்க்கிற பொழுது நாலு பேர் பார்க்கிற பொழுது எல்லாம் இயேசப்பா தந்தது, ஆனால் மனதிலே இது என்னால் வந்தது, இது என்னால் நடந்தது, இது என்னால் நடைபெற்ற விஷயம் என்று சொல்லிக்கொண்டு தேவனால் தரப்பட்டவைகளை நாம் உதாசீனப்படுத்தினவர்களாய், அதை தள்ளிவிட்டவர்களாய், அது எனக்குரியதாய் மாற்றிக்கொண்டு யாராகிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு பலிபீடத்திற்கு நேராக உங்களை தேவன் வர சொல்லுகிறார். அந்த பலிபீடத்தில் உங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பலிபீடத்தை மறுபடியும் கட்டி எழுப்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் வாழ்ந்த இடத்தை விட்டு தேவன் புறப்பட சொல்லுகிறார். நான் உனக்கு காண்பிக்கும் இடத்திற்கு கடந்து வர வேண்டும், நான் சொல்லும் இடத்திற்கு கடந்து வர வேண்டும். அங்கே ஒரு ஆராதனை உண்டு, அங்கே ஒரு சத்தம் கேட்கும் இடம் உண்டு, அங்கே தேவ சத்தம் வெளிப்படுகிற ஒரு இடம் உங்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு நீ வர வேண்டும் என்று ஆண்டவர் ஆபிரகாமோடு திட்டவட்டமாய் பேசி அவனை கர்த்தர் அழைத்து கொண்டு செல்லுகிறார். அங்கே உள்ள சூழ்நிலைகள், வசனங்கள், வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தெரியும். அவன் மலை ஏற ஏற அந்த குறிக்கப்பட்ட இடத்திற்கு மேலாய் செல்ல செல்ல தன் மனதில் இருந்த தன் மகனை குறித்த சகல எண்ணங்களையும் ஒவ்வொன்றாக அவன் மாற்ற துவங்கிவிட்டான். இது என்னுடைய புத்திரன் அல்ல, இது தேவனுடைய பிள்ளை, இது நான் நேசிக்கும் பிள்ளை அல்ல, இது தேவன் நேசிக்கும் பிள்ளை. ஆனபடியினாலதான் தேவன் அதை கேட்டு வாங்குகிறார். இது என்னுடைய பிள்ளை அல்ல, என்னுடைய ஒரே புத்திரன் அல்ல, இது தேவனுக்குரிய பிள்ளை என்று அவன் அந்த மலைக்கு மேலே, அந்த பலிபீடத்திற்கு நேரே மேலே ஏற 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 தன் மனதில் இருந்த தன் பிள்ளைக்கு மேலே இருந்த அத்தனை எண்ணங்களும், தனக்குரியது என்று சொல்லப்பட்ட அத்தனை சிந்தனைகளையும் அவன் தன்னை விட்டு முற்றிலுமாக மாற்றிவிட்டான். இன்றைக்கு இந்த காலை வேளையில் நாம் திரும்பினால் இன்றைக்கு ஒரு பலிபீடத்தை நமக்காக வைத்திருக்கிறார். நாம் திரும்பினால் இன்றைக்கு ஒரு பலிபீடத்தின் அனுபவத்தை தேவன் நமக்காய் வைத்திருக்கிறார். அங்கே நம்மை பலி செலுத்தும்படியாக தேவன் அழைத்தால், நம்மை அர்ப்பணிக்கும்படியாக அங்கே தேவர் கூட்டிக் கொண்டு சென்றால், இன்றைக்கு நம்முடைய மனசுல, நமது உள்ளத்தில, நம்முடைய இருதயத்தில், நான் இது எனக்குரியது என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை முழுவதும் அறுந்து போகிற வரையிலையும், அந்த தொப்புள் கொடி அறுக்கப்படுகிற வரையிலையும், அந்த இடத்திற்கு நேராக
தேவன் நம்மை கொண்டு செல்லுகிறார். எப்பொழுது ஆபிரகாம் அந்த பலிபீடத்தை கட்டி அந்த கத்தியை கையில் எடுத்தானோ, இது என்னுடைய பிள்ளை அல்ல, இது தேவனுடைய பிள்ளை, இது தேவன் எனக்கு தந்த பிள்ளை என்று சொல்வதை காட்டிலும் இது கர்த்தரால் எனக்கு தந்த பிள்ளை என்று அவன் தன் கையில் எப்பொழுது கத்தி எடுத்து ஓங்க தொடங்கினானோ, தேவ சத்தம் அவனுக்காய் வெளிப்பட்டது, ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்காய் வெளிப்பட்டது, பரலோகம் அவனுக்காய் அந்த பிள்ளைக்காகவும் இறங்கி வந்தது. ஆபிரகாமே, அவன் நீ என் சத்தத்தை கேட்டாய், என் சித்தத்தை செய்யும்படியாய், உன் மனதில் இருந்த அந்த காரியத்தை வெளிப்படுத்தும்படியாகத்தான் கத்தி அவன் ஓங்குகிறான், கத்தி எடுக்கிறான். வசனத்தில் படிக்கிறோம், 22 அதிகாரத்தில், ஆபிரகாமே என்று ஒரு தடவை அங்கே சொல்லப்படல, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று ஆண்டவர் இரண்டு விசை அவனை கூப்பிடுகிறார். அப்படியான நான் அது இப்படி நினைக்கிறேன், ஒரு முறை கூப்பிட்ட உடனே அவன் நிறுத்தி இருக்க மாட்டான் போல, இரண்டாவது முறையும் அவன் கத்தி எடுத்திருப்பார், தேவன் அவனை தடுத்து நிறுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய மனதிலே நமது உள்ளத்திலே ஏதாகிலும் உலகத்துக்குரியவைகளாக, ஆமென், இல்லாவிட்டால் தேவன் தந்தவைகளை இதை தனக்குரியது என்று சொல்லிக்கொண்டு எதையாகிலும் வைத்துக் கொண்டு இருப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த காலை வேளையில் நம்மை அவருடைய பலிபீடத்திற்கு முன்பதாய் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவருடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார், அவருடைய சமூகத்திலே உள்ளம் திறந்து என் இருதயத்திலே தேவன் தந்தவைகள் ஒன்றும் எனக்குரியதல்ல, இதெல்லாம் தேவனுக்குரியது, இதெல்லாம் ஆண்டவருக்குரியது, இதெல்லாம் கர்த்தரால் வந்தது, இது கர்த்தரால் வாய்த்தது, இது கர்த்தரால் நடந்தது, இது ஆண்டவரால் மட்டுமே சாத்தியம், இது தேவனால் மட்டுமே நடந்தது என்று சொல்லி யார் நம்மை முழுவதிலுமாய் அர்ப்பணிக்கும்படியாக அவருடைய பாதபடியிலே விட்டு கொடுக்கிறோமோ, அவர்களை இன்றைக்கு மறுபடியும் திரும்ப செய்து அவர்களை சீர்படுத்த ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே, உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே, ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேக தாலை நிரப்பும், ஆட்கொண்டு என்னை, எல்லார் இருதயத்தில் கை வைத்தவர்களாய் அபிஷேக தாலே, உமக்குகந்த தூய பலியாய், உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே, உமக்குகந்த தூய என் குடும்பத்தை, என் குடும்பத்தை ஓப்பு, உமக்குகந்த தூயம் என் வேலையை, உமக்குகந்த தூய பலிய என் வேலையை, என் வேலையை ஓப்பு. பாடலாம் எல்லாரும் இணைந்து, உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஓப்பு கொடுத்தே, ஆட்கொண்டு என்னை நடத்தோ அபிஷேக. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திரும்பினார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், ஆட்கொண்டு என்னை நடத்தோ அபிஷேகத்தாலை நிரப்போ, ஆ
சத்தமாய் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எனக்குரியதை, என் குடும்பத்திற்குரியதை, என் வேலைக்குரியதை எனக்கு தந்த எல்லாம் கர்த்தருடைய பலிபீடத்தில் வைக்கப்படுகிற ஒரு நல்ல நேரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவைகளை எனக்குரியது என்றோ, என்னால் வந்ததென்றோ, என்னால் நடந்ததென்றோ, என்னால் பெற்றுக்கொண்டோம் என்றோ அப்படிப்பட்ட எண்ணங்களோடு யாராக இருப்பீர்கள் சொன்னால், இன்றைக்கு அந்த தொப்புள் கொடி அறுக்கப்பட்ட அனுபவத்தோடு இந்த சமூகத்தை விட்டு, இந்த பிரசன்னத்தை விட்டு கடந்து செல்லுகிற பொழுது தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். நீ திரும்பினால், ஆபிரகாமை குறித்து அவன் திரும்பினான், அவன் திருப்பிக் கொண்ட ஒரு அனுபவத்தை ஆதியாகமம் 14 அதனுடைய 16 வசனத்தை தயவாய் வாசிக்கலாம். சகல பொருட்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான், தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். சகல பொருட்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான், தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் அவன் திருப்பிக் கொண்டு வந்தான் என்று ஆபிரகாமை குறித்து நாம் அங்கே வாசிக்க முடிகிறது. Praise the Lord. இந்த அதிகாரத்தில் ஆபிரகாம் என்று சொல்வதை விட ஆபிராம் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை அங்கு அதிகமாக சொல்லப்படுகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ முதலாவது அவன் தன்னை திருப்பிக் கொண்டான், இரண்டாவது தன் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நேராய் ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு கலக்கம் இல்லாவிட்டால் அவர்களுடைய வாழ்வில் சில சத்துருக்கள் வந்து அவர்களை அழிக்கும்படியாக, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நன்மைகளை சின்ன பின்னமாக்கும்படியாய் கடந்து வந்த பொழுது அவர்களுக்காக யுத்தம் செய்வதோடு மட்டுமல்லாதபடி அவர்கள் கையில் இருந்ததான தன் உறவினருடைய சகல பொருட்களையும், அந்த உறவினர்களையும், அவர்களுடைய போஜன பதார்த்தங்களையும் அந்த ஆபிராம் திரும்ப கொண்டு வந்தார். அல்லேலூயா. நீங்கள் அதனுடைய 14 Praise the Lord 11 வசனத்தையும் 12 வசனத்தையும் வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் குமாராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமில் குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். இங்கே 3 காரியத்தை அவர்கள் கொண்டு போய்விட்டார்கள். 1, லோத்து என்று சொல்லப்படுகிற அவனை அவர்கள் கொண்டு போய்விட்டார்கள். 2, அவனுடைய பொருட்களை கொண்டு போய்விட்டார்கள். 3, அங்கே நாம் படிக்கிறோம் போஜன பதார்த்தங்களை கொண்டு போய்விட்டார்கள். இந்த 3 அந்த ஆபிராம் தன்னுடைய வீட்டில் வளர்ந்த திறமை வாய்ந்த கை படிந்த அந்த 318 பேர்களை கொண்டு அவன் யுத்தம் செய்து அவைகளை திரும்ப கொண்டு வருகிறார். அல்லேலூயா. எல்லார் கைகளை உயர்த்தி அல்லேலூயா. Praise the Lord. அந்த வசனத்திலே படிக்கிறோம், முதலாவதாக அவனை என்று சொல்லப்படுகிற லோத்துவை ஆபிராம் திரும்ப கொண்டு வருகிறார், இல்லாவிட்டால் திருப்பி கொண்டு வருகிறார். பொதுவாக அவன் என்று சொல்லும் பொழுதும், இல்லாவிட்டால் ஒரு பெயரை சொல்லுகிற பொழுது நம்முடைய ஆவிக்குரியவர்கள் பொதுவாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன, ஒரு ஆத்துமா என்று சொல்லுவோம். ஒரு ஜபங்களிலே ஆகட்டும், ஒரு புதிதாக ஒரு ஆத்துமா, இல்லாவிட்டால் அவன் என்று நாம அவர்கள் என்று சொல்லுவதை காட்டிலும் ஆத்துமா என்று பொதுவாக சொல்லுவோம். அப்ப இன்றைக்கு இந்த காலை வேளையில் அவன் என்று சொல்லப்படுகிற ஆத்துமாவை ஆபிராம் திரும்ப கொண்டு வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் அதற்கு அவன் ஒப்புமையாக 1 புஸ்தகம் 17 தயவாக திருப்பிக் கொள்ளுகிற பொழுது 1 17 அதனுடைய 21 வசனத்தை வாசிக்கிற பொழுது வாசிக்கலாம். அந்த பிள்ளையின் மேல் 3 குப்புற விழுந்து என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி
வர பண்ணும் என்று எலியா ஜெபிக்கிறார். அங்கே படித்தோம் லோத்துவை இல்லாவிட்டால் அவனை அவன் திரும்பி கொண்டு வந்தான். இந்த ஒன்று ராஜாக்கள் 17 அதனுடைய 21 படிக்கிறோம், அந்த ஆத்துமாவை அந்த பிள்ளையினுடைய சரீரத்தில் திரும்ப கொண்டு வாரும் ஆண்டவரே. அப்படியானால் அந்த ஆத்துமா எங்கேயோ போயிருச்சு. நம்ம லோத்துவின் இடத்தில் படிக்கிற பொழுது அந்த ஆத்துமா சத்துருவின் கையில் இருக்கிறது, அந்த ஆத்துமா எதிராளியின் கையில் இருக்கிறது. அதை அந்த சரீரம் மட்டும் நாம எலியாவினுடையத்தில் காணப்பட்ட அனுபவத்தையும் ஆபராமிடத்தில் காணப்பட்ட அனுபவத்தையும் சேர்த்து சொல்லும் பொழுது அந்த ஆத்துமா சத்துருவினிடத்தில் இருந்து கொண்டிருக்கிற பொழுது அதை திரும்பி கொண்டு வரணும். எங்க கொண்டு வரணும்? அந்த பிள்ளையினுடைய சரீரத்தில். அப்போ சரீரம் இங்கே இருக்கிறது, ஆத்துமா எங்கேயோ போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஆபிரகாம் தன்னை திருப்பி கொண்டார், தன்னை திருத்தி கொண்டார். இன்றைக்கு அந்த லோத்துவினுடையும் அவனுடைய ஆத்துமாவையும் அவர் திருப்பி கொள்ளுகிறார் என்று சொல்லப்படுகிறது. 2 வார்த்தையாய் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படியானால் அந்த 1 ராஜாக்கள் 17 அதனுடைய 21-22 படிக்கிற பொழுது அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது. அல்லேலூயா! எல்லார் கைகளை உயர்த்தி அல்லேலூயா! தேவன் ஜெபத்தை கேட்டார், அந்த பிள்ளையினுடைய ஆத்துமா திரும்ப வந்தது. எங்கு போயிருந்ததோ, எந்த பாதாளத்தில் இருந்ததோ, எந்த சத்துருவின் கையில் இருந்ததோ, எந்த பிசாசின் கையில் இருந்ததோ, அந்த ஆத்துமா திரும்ப வந்தது. அது திரும்ப வந்தபோது அந்த பிள்ளைக்கு ஒரு உயிர் உண்டானது, ஒரு ஜீவன் உண்டானது, ஒரு துடிப்பு உண்டானது. அந்த பிள்ளையினுடைய கண்கள் திறந்தன, அந்த பிள்ளையினுடைய காதுகள் கேட்டன, அந்த பிள்ளையினுடைய வாய் திறக்க ஆரம்பித்தன. இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஆமென் தேவனாகிய கர்த்தர் நம்மை திருப்ப சொல்லுகிறார். எதற்கு நேராய்? நம்முடைய கண்கள் திறக்கப்படும்படியாய், நம்முடைய நாவுகள் திறக்கப்படும்படியாய், நம்முடைய காதுகள் திறக்கப்படும்படியாய், நம்முடைய இருதயங்கள் திறக்கப்படும்படியாய். நமக்குள் இருக்கிற ஆத்துமா, நமக்குள் இருக்கிற ஜீவ ஆத்துமா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. இன்றைக்கு சரீரம் இங்கே இருக்கிறது, அநேகருடைய ஆத்துமா என்று சொல்லப்படுகிற சிந்தனை, அநேகருடைய ஆத்துமா என்று சொல்லப்படுகிற சித்தம், அநேகருடைய ஆத்துமா என்று சொல்லப்படுகிறதான உணர்வுகள், உணர்ச்சிகள் எங்கேயோ யாரோ ஒருவருடைய கையில் இருந்து கொண்டிருக்கிறது. அவைகளை இன்றைக்கு இந்த காலை வேளையில் திருப்பிக் கொள்ளுகிற ஒரு நாளாய் கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா! நல்ல சத்தமாய் கைகளை உயர்த்தி அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்கே படிக்கிறோம் ஆமென் யோபுவின் புத்தகம் 33:22 படிக்கிறோம். ஆத்மா எங்கே இருக்கிறதாம் வாசிக்கலாம். யோபுவின் புத்தகம் 33:22 அவன் ஆத்துமா பாதாளத்துக்கும் அவன் பிராணன் சாவுக்கும் சமீபிக்கிறது. அங்க அந்த வசனத்தில் படிக்கிறோம், அவன் ஆத்துமா பாதாளத்திற்கு நேராய் இருக்கிறது. பாதாளத்தின் வல்லமை என்பது நமக்கு தெரியும். அழுகையும் இருளும் பற்கடிப்பும் என்று சொல்லப்படுகிற அனுபவங்கள் நிறைந்தது இந்த பாதாளம். அப்ப அந்த ஆத்துமா எங்க போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது? அந்த காரிருளில், அந்த அழுகையில், அந்த பற்கடிப்பில், அந்த துவண்டு போன அனுபவத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. உள்ளே இருக்கிற ஆத்துமாவுக்குள்ளே அந்த அழுகை, அந்த இருள், அந்த பற்கடிப்பின் அனுபவம், அந்த தள்ளிவிடப்பட்ட ஒதுக்கிவிடப்பட்ட அனுபவங்கள் வந்த பொழுது, அதற்குள் அந்த ஆத்துமா போய் உட்கார்ந்து கொண்ட பொழுது வெளிப்பிரகாரமாய் எந்த சந்தோஷத்தையும் பார்க்க முடியவில்லை. இன்றைக்கு இந்த ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் சொல்லுகிற வார்த்தை, நமக்குள் இருக்கிற ஆத்துமா எந்த பாதாளம் என்று சொல்லப்படுகிற காரிருளில் இருந்தால், எந்த பாதாளம் என்று சொல்லப்படுகிற தேவையற்ற அழுகைக்குள் இருந்தாலும், அப்பாதாளம் என்று சொல்லப்படுகிற ஒதுக்கி நம்மை வைத்திருக்கிற அனுபவத்தில் இருந்தாலும், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள்
அதை மேற்கொள்ளுவது இல்லை என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படியால் என் ஆத்துமாவை எந்த பாதாளத்தின் வல்லமைகள் மேற்கொண்டு வைத்திருக்கிறதோ அவைகளிலிருந்து ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலைகளை நமக்கு தருவாராக. விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆமென் தேவனுடைய நாமத்தை எல்லாரும் ஆமென் சந்தோஷமுள்ள இருதயத்தோடு என் ஆத்துமா எந்த பாதாளத்திற்குள்ளேயும் செல்லுவதற்கு தேவன் இடம் கொடுக்கிறவர் அல்ல. ஆனால் இந்த காலை வேளை ஆராதனையிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நான் என் ஆத்துமா எந்த பாதாள வல்லடிகளுக்கும் பாதாள வல்லமைகளும் என் ஆத்துமாவை மேற்கொள்ளும்படி போராடுகிறதோ அவைகளிலிருந்து இந்த ஆத்துமாவை நான் திருப்பிக் கொள்ளப் போகிறேன். இனி என் ஆத்துமா இருளுக்குள் உட்கார விடுவதில்லை. இனி இந்த ஆத்துமா தேவையற்ற துக்கத்திற்குள்ளே, தேவையற்றதான புலம்பலுக்குள்ளே, தேவையற்றதான வேதனைகளுக்குள்ளே இந்த ஆத்துமாவை நான் இனி விடுவதில்லை. இந்த ஆத்துமா தேவனுக்குரியது. அது தேவ சத்தம் கேட்கும் ஆத்துமாவாக அந்த லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆபிரகாம் திரும்ப கொண்டு வந்ததை போல இந்த காலை வேளை ஆராதனையிலே நமக்குள் இருக்கிற ஆத்துமா எந்த பாதாளத்தின் வல்லமைகள் சில வேளை பிடித்து வைத்திருந்தாலும் அங்கிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு நாளாக தேவன் நம்மை மாற்றுவாராக. அந்த கிருபைகளை தருவாராக, அந்த வல்லமைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். இந்த வார்த்தையோடு மட்டுமல்ல, எத்தனையோ ஆத்துமாக்கள் அந்த பாதாளத்திலே, அந்த பாவத்திற்கு நேராய், அந்த அக்கிரமத்திற்கு நேராய், அந்தகார அனுபவங்களுக்கு நேராய் பிசாசானவன் அவனுடைய வஞ்சனையினால் அவனுடைய தந்திரத்தினால் பிடித்து வைத்திருக்கிறான். அவர்களுக்காய் ஜெபத்தில் போராடி, அவர்களுக்காய் நேரடியாக இறங்கி சென்று எந்த எல்லைக்குள், எந்த கிராமத்துக்குள், எந்த இடத்திற்குள் எந்த பிசாசு எந்த ஆத்மாவை பிடித்து வைத்திருக்கிறானோ அவனுடைய கட்டிலிருந்து, அவனுடைய கைகளிலிருந்து, அவனுடைய ஆமீன் எல்லைகளிலிருந்து விடுவிக்கத்தக்கதான ஒரு கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. அந்த ஆத்மாக்களை திருப்பிக் கொள்ளும் ஒரு நாளாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தையோடு சொல்லுகிற பொழுது நமது வீட்டுக்குள்ளே கூட சில ஆத்துமாக்கள் நமக்குள் இருக்கிற ஆவிக்குரிய அனுபவங்கள் அவர்களிடத்தில் காணப்பட முடியல, நமக்குள் இருக்கிற ஆவிக்குரிய பிரகாசம் அவர்களிடத்தில் காணப்பட முடியல. ஏதோ ஒரு ஆளுகைக்குள், ஏதோ ஒரு கிரியைகளுக்குள் அகப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு சூழ்நிலைகளுக்குள் கணவன்மார்கள், மனைவிமார்கள், பிள்ளைகள், தலைமுறைகள், பேர பிள்ளைகள் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நான் ஒரு நல்ல தீர்மானத்தோடு என் வீட்டுக்குள்ளேயே சில பாதாளத்தின் வல்லமை, என் வீட்டுக்குள்ளேயே சில இருளின் வல்லமை, அதை நான் சரியாக கண்டுபிடித்து இந்த ஆத்துமா தேவ பிரசன்னத்தில் இருக்க வேண்டிய ஆத்துமா, இந்த ஆத்துமா தேவ சமூகத்தில் இருக்க வேண்டிய ஆத்துமா எந்த இருளுக்குள்ளேயும், எந்த அந்தகாரத்திற்குள்ளேயும், எந்த பாதாளத்திற்குள்ளேயும் இருப்பதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். நான் தேவனுடைய பிள்ளையானால், நான் தேவனுடைய ஜனமானால், என்னை அழைத்தது ஆண்டவர் என்று சொன்னால் என் வீட்டுக்குள்ளே எந்த பாதாளத்தின் வல்லமைகள் ஆமென் குடியிருப்பதற்கோ வாசம் பண்ணுவதற்கோ நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லப்படுகிற ஒரு நல்ல தீர்மானத்தோடு அப்படிப்பட்ட வீட்டுக்குள் இருக்கிற அந்த ஆத்துமாக்களையும் திருப்பிக் கொள்ளுகிற ஒரு நாளாய் தேவன் இந்த நாளை நமக்கு மாற்றி தருவாராக. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. வேதம் 1-2 வார்த்தை வசனங்கள் கூட அந்த ஆத்துமாவை குறித்து சொல்லி இருக்கிறது. சங்கீதம் 7 அதனுடைய 2 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 7 அதனுடைய 2 வார்த்தை. சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய், சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய், விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். அங்கே வசனம் சொல்லுகிறது அந்த ஆத்துமா சிங்கத்தின் கையில் இருக்கிறதை போல இருக்கிறது. நீங்கள் சங்கீதம் 22:1-2 வசனத்தை தயவாய் வேகமாய் வாசிக்கலாம். 22:21 வசனத்தை வாசிக்கிற பொழுது, என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்த அருளினர். பாருங்க, ஒரு ஆத்துமாவை என்னென்ன அந்த பிசாசானவன் துஷ்ட மிருகத்தினுடைய தன்மையினால் அந்த சிங்கத்தின் வாயில் கொண்டு போய் வைத்திருக்கிறான்.
காண்டாமிருகத்தின் கொம்புகளில் அந்த ஆத்மாவை கொண்டு போய் வைத்திருக்கிறான். நீங்கள் அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, 22 அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாம். என் ஆத்மாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்பியும். பாருங்கள், எனக்கு அருமையானதை, அருமையான ஆத்மா என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். அந்த அருமையான ஆத்மாவை நாய்களுடைய துஷ்டத்தனத்திற்கும் விடுவித்தருளும். அந்த நாய்கள் என்பது பின்மாற்றத்தை காண்பிக்கிறது, தேவனை விட்டு விலகி போகிற அனுபவத்தை காண்பிக்கிறது. அந்த அனுபவத்திலிருந்து என் ஆத்துமாவை விடுதலையாக்கும். அப்போ அந்த வார்த்தையில் படிக்கிறோம், ஒன்று பாதாளத்தின் வாயிலிருந்து என்னை விடுவீமப்பா, என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை விடுவீங்கப்பா, நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளிலே வைக்கப்பட்டிருக்கிறேன். பாருங்க அந்த சிச்சுவேஷனை ஒரு விசை ஒரு ஒரு இமேஜ் பண்ணி பாருங்க. காண்டாமிருகத்தின் கொம்புகளிலே தூக்கி வைக்கப்பட்ட அனுபவம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இடத்திலும் இருந்து அந்த ஆத்மாவை திருப்பி கொண்டு வருவதற்கு இன்றைக்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக, ஆண்டவர் நமக்கு இரக்கம் தருவாராக. தாவீது சொல்லுகிறார், ஒரு விசை சிங்கம் வந்தது, என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை பிடித்து கொண்டது, நான் உடனே போய் அதை அதன் வாய்க்கு தப்புவித்து அதை அடித்து கொன்று போட்டேன் என்று அந்த சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த காலை வேளை ஆராதனையிலே நம்முடைய ஆத்மாவை, நமக்கு அருமையானதை, தேவன் தந்தவைகளை எந்தெந்த சிங்கங்கள் கவ்வி கொண்டு போய் அது எங்கேயோ மறைத்து வைத்துக் கொண்டு, இதை தரமாட்டேன், இதை உனக்கு தரமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டு நமக்கு விரோதமாய் சவால் விடுத்துக் கொண்டிருக்கிறதா? அதனால விழுங்க முடியாது, அதனால தூரப்போட முடியாது. வாயில தான் வச்சுக்கிட்டு இருக்கு, ஆனா வாயில வச்சுக்கிட்டே பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. வாயில் வைத்துக் கொண்டே நம்மை ஆமென் நமக்குள்ளே அந்த பாரத்தை, அந்த வேதனையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதன் வாயில் இருக்கிற பொழுதே நான் இறங்கி சென்று, அபிஷேகம் பெற்றவர்கள் இறங்கி சென்று, ஆபிரகாமை போன்றவர்கள் இறங்கி சென்று அதை திருப்பிக் கொள்ளுகிற ஒரு நாளாய் தேவன் நமக்கு கிருபை தருவாராக, தேவன் நமக்கு இரக்கம் தருவாராக. சிலருடைய வாழ்வு அப்படிப்பட்ட சிங்கத்தின் வாயிலே பறி கொடுத்ததை போல இருக்கலாம். ஆமென். யோசேப்பை குறித்து படிக்கிறோம், அவன் சகோதரர்கள் அவன் தகப்பனிடத்தில் வந்து சொல்றாங்க, ஒரு துஷ்ட மிருகம் அவனை பீறி போட்டு விட்டது, ஒரு துஷ்ட மிருகம் பீறி போட்டு விட்டது. அந்த வஸ்திரத்தை தான் கொண்டு வந்திருக்கிறோம், பாரும், பார்த்து கொண்டு அழுது கொண்டு இருக்கும் என்று தன் தகப்பனிடத்தில் அந்த வஸ்திரத்தை கொடுத்து கொண்டு போனார்கள். அந்த வார்த்தை ஆமென் பொய்யான வார்த்தையா இருந்தாலும் இந்த வார்த்தையோடு கூட வருகிறதுனால சொல்றேன், சில துஷ்ட மிருகங்கள் நம்முடைய ஆத்மாக்களை, நம்முடைய உள்ளத்தில் தேவன் தந்ததான, நமக்கு தேவன் தந்த அருமையானவைகளை பிடித்து இழுத்து கொண்டு போய் அவைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படியாய் போராடுகிற ஆமென் நாட்களாய் இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு அதன் வாயிலிருந்து, அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து விடுவிக்கிற ஒரு கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அந்த 20வது வசனத்திலே படிக்கிறோம், என் ஆத்துமா கத்திமனையில், நம்ம பாஷையில சொன்னா பட்டயத்திற்கு நடுவாய் என் ஆத்துமா வைக்கப்பட்டிருக்கிறது, கத்தி மனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பாரு என்ன செய்து விடுவேன், இப்ப பாரு என்ன பண்ணி விடுவேன் என்று சொல்லப்படுகிற அந்த மாதிரியான வேதனைகளை உருவாக்குகிற, பயங்களை உருவாக்குகிற, ஆமென் நம்முடைய மனசுக்குள் இருக்கிற சந்தோஷங்களையே அற்று போக வைக்கிற அந்த பட்டயத்திற்கு நடுவாய் நம்முடைய ஆத்மா இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு நமக்குள்ள ஒரு பெரிய சவால், நமக்குள்ள ஒரு பெரிய அர்ப்பணிப்பு, இன்றைக்கு நமக்குள்ள ஒரு பெரிய ஆமென் நம்பிக்கை உருவாகும். என் கைகளை தேவன் போருக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், என் விரல்களை யுத்தத்திற்கென்று தேவன் பழக்கிபித்து வைத்திருக்கிறார். நாம் நினைக்கலாம், இதெல்லாம் என்னால் எப்படி ஜெயிக்க முடியும், இதெல்லாம் என்னால் எப்படி போராட முடியும். நான் ஒரு காரியத்தை உதாரணத்துக்கு சொல்ல விரும்புகிறேன். தாவீது கோலியாத்தை ஜெயிக்கும்படியாக, இல்லாட்டால் அவனை சாகடிக்கும்படியாக இறங்கி செல்லுகிறார். போகிறதான வழியிலே சவுல் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ சும்மா ஏதோ உனக்கு கிடைச்ச ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போற, அதனால நீ அதை கொண்டு என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம், என் ட்ரெஸ்ஸை தர்றேன், ராஜவஸ்திரத்தை தர்றேன்,
அதற்குள்ளே பட்டயம் இருக்கு, அதற்குள்ளே உனக்குரிய பாதுகாப்பு இருக்கு, நீ அதையெல்லாம் போட்டுக்கொண்டு எங்க போ, அந்த கோலியாத்தை ஜெயிக்கும்படியாக போ என்று சொல்லுகிறார். அப்போ தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன, ஐயா இதெல்லாம் எனக்கு என்ன இல்லை, பழக்கம் இல்லை, நான் இதை போட்டு இந்த பட்டயம் தூக்குறதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சது கல்லும் கம்மும் கவனும் தான் எனக்கு தெரியும், இந்த பட்டயம் பிடிக்கிற வேலையெல்லாம் எனக்கு என்ன செய்யாது தெரியாது. இப்ப பாருங்க, தாவீது அந்த வார்த்தையை சொல்லி கொண்டு அந்த பக்கம் போனான், கல் எடுத்தான், அடித்தான், கோலியாத்து விழுந்து விட்டான். இப்ப வசனம் என்ன சொல்லுது, தாவீது இங்கிருந்து என்ன சொல்லிட்டு போனா, எனக்கு பட்டயம் பிடிக்க தெரியாது, எனக்கு இந்த கவசத்தை எல்லாம் எனக்கு போட்டுக்கொண்டு போக தெரியாது, ஆனா அந்த பக்கம் போய் அந்த கோலியாத்தின் பட்டயத்தை கையில் எடுத்து அவன் தலையை வெட்டுகிறான். அப்பதான் விசுவாசிக்கிறேன், நமக்கு சில வேளையில் சில போராட்டங்கள், சில கோலியாத்துகள் நமக்கு விரோதமாக வருகிற பொழுது, இதையெல்லாம் என்னால ஜெயிக்க முடியாதே, இதையெல்லாம் என்னால வெற்றி பெற முடியாதே, இதையெல்லாம் என்னால சமாளிக்க முடியாதே என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தால் என் கைகளை ஆண்டவர் பட்டயம் பிடிக்க வைக்கிற கைகளாக, அந்த சத்துருவின் தலைகளை சங்காரம் பண்ணும் கைகளாய் என் கைகளை கத்தர் மாற்ற வல்ல இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்திற்கு முன்பதாய் இந்த கை செலவேளை பட்டயம் பிடிக்க தெரியாமல் இருக்கலாம், இந்த கை செலவேளை யுத்தம் செய்ய தெரியாமல் இருக்கலாம், எனக்கு அருமையானதை விழுங்கிக் கொண்டு போகும்படியாய் சத்துரு கர்ச்சிக்கிற சிங்கம் போல நின்று கொண்டிருக்கிறார். ஆனா தேவ அபிஷேகம் என் மேல் இருக்கும் என்று சொன்னால், நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தாலே என் கைகளை ஆண்டவர் பட்டயம் பிடிக்க வைக்கும் கைகளாய் ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர் நல்ல கரங்களை தட்டி இந்த காலை வேளையிலே எனக்கு அருமையானது, எந்த சிங்கத்தின் கையில இருந்தாலும் எந்த பாதாள வல்லமைக்குள் இருந்தாலும் அதை திருப்பி கொண்டு வரத்தக்கதான ஒரு கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா. எந்த மனிதன், அது எத்தனை மணி நேரம் எடுத்தான் என்று சொல்லப்படல, போற வழியில தாவீதுக்கு போர் பயிற்சி அளிக்கப்பட்டதா என்று சொல்லப்படல, தாவீதுக்கு எப்படி கத்தி பிடிக்கணும் பட்டயம் பிடிக்கணும் என்று கிளாஸ் எடுத்ததாக சொல்லப்படல. ஆனால் இவன் இறங்கி போனான், தேவன் அவன் கைகளை பலப்படுத்தினார். எந்த பட்டயம் எனக்கு இது பழக்கம் இல்லை என்று சொன்னாரோ, எந்த பட்டயத்தை நான் பிடிக்க முடியாது என்று சொன்னாரோ, அதை காட்டிலும் பெரிய பட்டயம் தான் கோலியாத்தின் பட்டயம். அந்த பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டும்படியான ஒரு கிரியையை கர்த்தரால் செய்ய முடியும் என்று சொன்னால், நம் கையில் தந்திருக்கிற பட்டயமாகிய வேத வசனம் சகலவற்றையும் வெட்டி வீழ்த்த வல்லது. இன்னைக்கு என் ஆத்துமா எந்த சிங்கத்தின் வாயில இருந்தாலும், எந்த துஷ்ட மிருகத்தின் வாயில இருந்தாலும், எந்த ஆமென் துஷ்ட மிருகங்கள் எனக்கு அருமையானதை எனக்கு பிரியமானதை எடுத்துக்கொண்டு போய் என்னை பயமுறுத்திக் கொண்டிருந்தாலும், என் கையில் தேவன் பட்டயம் தந்திருக்கிறார். எனக்கு பேச முடியல, எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு வரமாட்டேங்குது, எனக்கு வசனம் சொல்ல தெரியல, எனக்கு ஜெபிக்க தெரியல. ஆண்டவர் சொல்லுகிறார், முழங்கால் படியிடுங்கள், ஆண்டவரே என்று கூப்பிடுங்கள். அந்த தக்க நேரத்தில் சொல்லும் வார்த்தை, அந்த சத்துருவுக்கு நேராய் சவால் விடுகிற வார்த்தையை உங்கள் நாவிலே கர்த்தர் தருவார், உங்கள் இருதயத்திலே கர்த்தர் தருவார், உங்கள் கைகளிலே கர்த்தர் தருவார், உங்கள் முழங்கால்களிலே கர்த்தர் தருவார். நாம் இறங்கி சென்று அந்த சத்துருவை ஜெயம் கொள்ளத்தக்கதாய், அவன் கையில் இருக்கிறவைகளை திருப்பி கொண்டு வரத்தக்கதாய் தேவன் நமக்கு கிருபை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை வேளை எனக்கு அருமையானது, எங்க இருந்தாலும் இனி நான் பயப்பட மாட்டேன், எந்த சிச்சுவேஷன்ல எந்த சூழ்நிலையில எனக்கு அருமையானதை எந்த பிசாசு பிடித்து வைத்திருந்தாலும் இனி நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் என் ஆண்டவர் அந்த இடத்தில் என்ன கிருபை தர வேண்டும் என்று தேவன் சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த இடத்தில் அந்த கிருபையை தர ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். என்னை கட்டுகிறாயா சிம்சோன் சொல்லுகிறதை போல, என்னை கட்டுறாங்களா பரவாயில்லை, நான் ஆண்டவரை பார்க்க போறேன். ஆவியானவர் நெருப்பா இறங்கினாலும் சரி, ஆவியானவர் பச்சை தாடை எலுமை தந்தாலும் சரி, ஆவியானவர் வல்லமையா இறங்கி வந்தாலும் சரி, எதை கொண்டாகிலும் என் தேவ
தேவன் என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவன் என் ஆத்துமாவை சேதப்படுத்தாதபடி, என் ஆத்துமாவை ஒன்றுக்கும் ஒப்பு கொடாதபடி என்னை விடுவிக்க என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். என்னை விடுவிப்பதோடு மட்டுமல்ல, என் ஆத்துமாவையும் விடுவிக்க கர்த்தர் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். ஆமே. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமே. சங்கீதம் 119 சமயம் வேகமாய் கடந்து செல்லுகிறதுனால் சுருக்கிக் கொள்ளுகிறேன். 119 அதனுடைய 25 வசனத்தில் படிக்கிற பொழுது வாசிக்கலாம், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. போதும், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. நீங்கள் இளைய குமாரனை குறித்து படிக்கிற பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது அவன் குடியானவனோடு கூட என்ன செய்து கொண்டான், ஒட்டி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிரசன்னத்தில் இருக்க வேண்டியவன் நல்ல கொழுத்த விருந்துகளை, நல்ல ஆகாரங்களை, நல்ல அனுபவங்களை, நல்ல காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவன். ஆனால் வசனத்தில் படிக்கிறோம் அங்கே குடியானவனோடு கூட பன்றிகளுக்குள்ளே ஒட்டி கொண்டான், மண்ணுகளுக்குள்ளே ஒட்டி கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிற வார்த்தையை போல இவனுடைய ஆத்துமா, இளைய குமாரனுடைய ஆத்துமா அந்த அருவறுப்புகளுக்குள்ளே, அந்த பாவங்களுக்குள்ளே, அந்த தீமையான செயல்களுக்குள்ளே ஒட்டி கொண்டிருக்கிறது. ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தை வந்தது, அவனுக்குள் ஒரு உணர்வு உண்டானது, இதை காட்டிலும் என் தகப்பன் வீட்டிலே எவ்வளவு நேர்த்தியான ஆகாரம் இருக்கிறது, எவ்வளவு நல்ல நன்மைகள் இருக்கிறது, நான் இன்றைக்கு எழும்ப போகிறேன், நான் இன்றைக்கு நடக்க போகிறேன். என் தகப்பன் என ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, அவருடைய சமூகத்திலே நான் கடந்து செல்ல போகிறேன். ஆமென். கர்த்தருடைய ஆமென் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, லோத்து என்று சொல்லப்படுகிற ஆத்துமா அவன் சத்துருவின் கையில் இருந்தான். ஆனால் இவன் சத்துருவின் கையில் அல்ல, வேறு ஏதோ அவனுக்கு ஆசைப்பட்ட, அவனுக்கு விரும்பின, அவனுக்கு பிரியமான அந்த அருவறுப்புகளுக்குள்ளே, அந்த பன்றிகளுக்குள்ளே, அந்த நாச மோசங்களுக்குள்ளே அந்த ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுகிறதை போல, வருடங்கள் எத்தனையோ ஆகிவிட்டது, தகப்பன் வீட்டில் வளர்க்கப்பட்டவன், வாலிப வயது வரை வசனங்களை கேட்டவன், ஆனால் இன்றைக்கு அந்த ஆத்துமா நம்மோடு கூட இல்லை. இன்றைக்கு இந்த ஆத்துமா நான் எங்கே இருக்க வேண்டியவன், எங்கே இருந்து கொண்டிருக்கிறேன், எந்த தகப்பன் வீட்டில் இருந்து கொளுத்த விருந்தை சாப்பிட வேண்டியவன், ஆனால் பன்றி கூட்டத்துக்குள் இருந்து கொண்டு தவிடுகளை கூட சாப்பிட முடியாதவனாய், அதுக்கு மேல ஆசைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மனிதனாய், அதுக்கு மேல எப்போ கிடைக்கும், எப்போ கிடைக்கும், இந்த ஆசீர்வாதம் ஆகிலும் எனக்கு கிடைக்காதா என்று சொல்லிக்கொண்டு அதுக்கு மேலேயே கண்ணும் கருத்துமாக இருந்து அவன் வாழ்க்கையை தொலைத்து போட்ட இளையகுமாரனை போல, தேவ சமூகம் நமக்கு நித்திய விருந்து, தேவ ஆராதனை நமக்கு விருந்து சாலையாகி இடம், அந்த அனுபவத்தை விட்டு இன்றைக்கு என் ஆத்துமா எங்கேயோ ஒரு தவிடுக்கும் என்பதாக, எங்கே ஒரு உலகத்திற்கும் என்பதாக, எங்கே ஒரு மண்ணுகளுக்கும் என்பதாக, எங்கே ஒரு உலகத்திற்கும் என்பதாக அதையே பார்த்து, அதையே யோசித்து, எப்போ கிடைக்கும், இது எப்போ கிடைக்கும், இந்த தவிடு எனக்கு எப்போ கிடைக்கும், இந்த ஆகாரம் எனக்கு எப்போ கிடைக்கும். ஆனால் தகப்பன் வீட்டில் கேட்காமலேயே நல்ல ஆகாரம் கிடைக்கும் அல்லவா, கேட்காமலேயே நல்ல வஸ்திரம் கிடைக்கும் அல்லவா, கேட்காமலேயே நல்ல பாதரட்சை கிடைத்ததல்லவா, கேட்காமலேயே நல்ல ஒரு அரவணைப்பு கிடைத்ததல்லவா, அதையெல்லாம் அவன் தள்ளிவிட்டு அந்த பன்றி கூட்டங்களுக்கு முன்பதாய் உட்கார்ந்து அது சாப்பிடுகிற ஆகாரத்திற்கு அதுக்கு மேல ஆசைப்பட்டு, அதுக்கு மேல விருப்பம் கொண்டு அந்த ஆத்துமா அங்கேயே ஆமென் உட்கார்ந்து ஒட்டி போய்விட்டது. ஆமென் அந்த மண்ணோடு, அந்த உலகத்தோடு ஆமென் ஒட்டி போனதாய் மாறிவிட்டது. ஆனால் தேவ வசனத்தின்படி, அந்த வார்த்தையில் படித்ததை போல, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை திருப்பி கொண்டு வாரும், என் உள்ளத்தை திருப்பி கொண்டு வாரும், எனக்கு அருமையானதை திருப்பி கொண்டு வாரும், எந்த உலகத்துக்கு மேல் ஆசை வச்சு இதெல்லாம் எனக்கு எப்போ கிடைக்கும், எப்போ கிடைக்கும் என்று சொல்லி என் ஜபத்தை எல்லாம் அதற்கு நேராக செலுத்தி, என்னுடைய முழங்கால்களை எல்லாம் அதற்கு நேராக விரயம் செலுத்தி, எனக்கு தேவன் தரக்கூடிய நல்ல பங்குகளை, நல்ல அனுபவங்களை நான் இழந்து விடாதபடி, இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானத்தோடு ஆபிரகாம் 2 வார்த்தையை சொல்ல முடிந்தது. அவன் சமயம்
சாமியும் இல்லாதபடியினால் நான் இங்கே நிறுத்திக் கொள்ளுகிறேன். ஆபிராம் அபிரகாம் தன்னை திருத்திக் கொண்டான், தனக்குரியவைகளை அவன் திருப்பிக் கொண்டான். இன்றைக்கு இந்த காலை வேளையிலே நம்ம எல்லாரும் இணைந்து தேவ சமூகத்திலே சில நிமிடங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு தந்த ஆத்துமா, தேவன் நமக்கு தந்த நல்ல ஆவிக்குரிய அனுபவங்கள் இன்றைக்கு யாருடைய வாயில் இருக்கிறது, இன்றைக்கு எந்த சிங்கத்தின் வாயில் இருக்கிறது, அவைகளை நாம் இன்றைக்கு கண்டு கொண்டவர்களாய். அவன் அந்த போஜன பதார்த்தங்களை அவன் திருப்பிக் கொண்டான், நல்ல பொருட்களை அவன் திருப்பிக் கொண்டான். இவைகளெல்லாம் நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் நமக்கு சமயம் இல்லாமல் போய்விடும். எல்லாரும் தேவ சமூகத்திலே கேட்ட வார்த்தைகளை முழுவதிலுமாக அர்ப்பணித்து இன்றைக்கு நான் திரும்ப வேண்டிய இடம் எங்கே இருக்கிறது, நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டிய இடம் எங்கே இருக்கிறது, அந்த பலிபீடத்திற்கு முன்பதாக என்னை வைக்கக்கூடாதபடிக்கு அநேக நேரத்தில் நான் துரத்தப்பட்டவனாய், நான் தூர போனவனாக அந்த ஆராதனையை விட்டு அவருடைய பிரசன்னத்தை விட்டு அவருடைய கிருபையை விட்டு விலகி போனவனாக நான் இருந்து கொண்டிருக்கிறேனா? ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசி இருக்கிறார், இன்றைக்கு என்னோடு பேசி இருக்கிறார். எனக்கு அந்த வார்த்தை, எனக்கு தான் அந்த வார்த்தை, அந்த வார்த்தை எனக்கு தான். இது என் புத்திரன், இது என் ஏகசுதன், இது என் நேசகுமாரன் என்று சொல்லி தேவன் தந்தவைகளை, ஆண்டவர் எனக்கு தந்தவைகளை நான் உதாசீனப்படுத்தி அந்த வார்த்தைகளை தள்ளிவிட்டு இது தேவன் இல்லாதவைகளான ஒரு அனுபவமாக அவன் வளர ஆரம்பித்து விட்டான். 37 ஆண்டுகள், இத்தனை ஆண்டுகள் தேவ சத்தம் கேட்கக்கூடாதவனாக, தேவ கிருபையை விட்டு விலகி போனவனாய், தேவ இரக்கங்களை விட்டு விலகி போனவனாய் உடைய வாழ்க்கை மாறிவிட்டது. எல்லாரும் வாயிலை திறந்து ஒரு சில நிமிடங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் எந்த சமயத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் தேவன் எனக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம் என்னை உம்மை விட்டு பிரிச்சிடக்கூடாதப்பா, உம்மை விட்டு ஒருபோதும் பிரிச்சிடக்கூடாதப்பா. கஷ்டப்படுறேன், அது எனக்கு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு தேவை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனா எனக்கு தேவன் தருகிற பொழுது நான் ஒருபோதும் அதை விட்டு நான் ஆண்டவரை விட்டு விலகாதபடி தேவன் தந்தவைகளுக்கு பின்னாடி, தேவன் தருகிற நன்மைகளுக்கு பின்னாடி, தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு பின்னாடி ஒருபோதும் நாம் போயிடக்கூடாதப்பா. ஆபிரகாம் திரும்பினான், அவன் திருப்பிக் கொண்டான். ஆபிரகாம் திரும்பினான், அவன் திருப்பிக் கொண்டான். இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா எந்த பாதாளத்திலே, எந்த சிங்கத்தின் வாயிலே, எந்த துஷ்ட மிருகத்தின் வாயிலே இருந்தாலும் அவைகளை விடுவிக்கும் ஒரு கிருபைகளுக்காய், அவைகளை விடுவிக்கிற ஒரு வல்லமைகளுக்காய் எல்லார் இணைந்து ஜெபிக்க போகிறோம். எந்த சிங்கத்தின் வாயிலே என் ஆத்துமா இருந்தாலும், எந்த பாதாளத்தின் வாயிலே என் ஆத்துமா இருந்தாலும், அவைகளிலிருந்து என் ஆத்துமாவை ஆண்டவர் திருப்ப கொண்டு வருவாராக, திரும்ப கொண்டு வருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ, என்னை தப்புவித்தே மொற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே. சர எல்லார் கையில கட்டி பாடி கத்தரை மகிமைப்படுத்துவோம். பூவித்தே மொற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே. சரவ அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து பலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து, எல்லார் விடுதலையோடு பாடி. அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டை கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். ஹல்லேலூயா.
எல்லாவிதமான சிங்கத்தின் வாயிலிருந்து, துஷ்ட மிருகத்தின் வாயிலிருந்து தேவன் நம்முடைய ஆத்மாவை திரும்ப கொண்டு வருவாராக. தேவன் நம்ம ஆத்மாவை திரும்ப கொண்டு வருவாராக. எல்லார் கரங்களை தட்டி ஆமென் ஒருமனப்பட்டவர்களாய் நல்ல விடுதலையோடு ஆவியில நிரம்பி என் ஆத்மாவை திருப்பி கொண்டு வருகிற ஒரு நாளாக, ஒரு நேரமாக தேவன் எனக்கு தந்திருக்கிறார். தேவன் எனக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். அந்த கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அந்த தாவீதை போல அந்த பட்டயம் பிடித்து அவன் ஜெயிக்கத்தக்கதான ஒரு கிருபை, அந்த பட்டயம் பிடித்து ஜெயிக்கத்தக்கதான கிருபை எனக்கு அருமையானதை எந்த நாய்களுக்கோ அவன் எந்த சிங்கத்திற்கோ எந்த துஷ்ட மிருகங்களுக்கோ ஒருபோதும் ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஒருபோதும் விட்டு விட்டு நான் சும்மா இருந்து விட மாட்டேன். Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அந்த கிருபைகளை கர்த்தர் அநேக பேருக்கு தந்து கொண்டிருக்கிறார். இனி என் ஆத்மாவை எந்த துஷ்ட மிருகங்கள் என் ஆத்மாவை தொட முடியாது, எனக்கு அருமையானதை தொட முடியாது, எனக்கு தந்த கிருபை வரங்களை இனி எடுத்துக்கொள்ள முடியாது, எந்த பிசாசும் அதற்கு மேலே இனி கண் வைக்க முடியாது. தேவன் என் கையை பலப்படுத்துகிறார், தேவன் என் முழங்கால்களை பலப்படுத்துகிறார். ஆபிரகாமை போல என்னை கை படிந்தவனால், என்னை கிருபை நிறைந்தவராய் தேவன் என்னை மாற்றுகிறார். நாங்கள் ஒருமித்து கூடி ஆண்டவரை ஆராதிக்க துதிக்க மகிமைப்படுத்த தேவன் எங்களுக்கு தன் நல்ல கிருபைகளுக்காய் சோத்திரம். உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் இந்த நாளிலே ஆமென் நீ திரும்பினால் என்று சொல்லப்படுகிற வார்த்தையில் இருந்த ஆபிரகாமனுடைய திரும்புதலை குறித்து தேவன் நல்ல வார்த்தைகளை தந்தீர் ஆண்டவரே. அவன் திரும்பினான், திருப்பிக் கொண்டான் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையிலிருந்து இன்றைக்கு எங்களுடைய ஆத்மா எந்த பாதாளத்தின் வல்லமையிலே, எந்த சிங்கத்தின் வாயிலே இருந்தாலும் அவைகளிலிருந்து நாங்கள் விடுதலை ஆக்கிக் கொள்ளத்தக்கதான ஒரு நல்ல கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்தபடியினால் உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்து வந்த அத்தனை தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்டதான கிருபைகளை ஆவியானவர் தந்து கொண்டிருக்கிறதற்காய் உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த நாளிலே கடந்து வந்த அத்தனை தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவையான நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், தேவ கிருபை, தேவ இரக்கங்களை தயவாக விளங்க பண்ணி இந்த வாரங்கள் முழுவதும் செய்கிற தொழில்கள், யாத்திரைகள், கையின் பிரயாசங்கள், ஆமென் வீட்டு காரியங்கள், கடமைகள், ஊழியங்கள் எல்லாவற்றோடு கர்த்தருடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் தலைமை போதகருடைய ஊழியங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து தாரும். திரும்பி வருகிற வரையிலே வல்லமை கூட இருக்கட்டும் அப்பா. தேவனுடைய சமூகத்தின் வல்லமையின் கரங்களிலே நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. கர்த்தருடைய கிருபையின் சமூகம் தொடர்ந்து கூட இருக்கட்டும். வீடுகளுக்கு செல்லுகிற நமது பிள்ளைகளோடு ஆண்டவருடைய கரம் கூட இருந்து தொடர்ந்து நடைபெறுகிற எல்லா ஊழியத்திலேயும் கர்த்தருடைய நல்ல நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும் கிருபை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமை அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய ஐக்கியம் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் கூட தங்கியிருப்பதாக, ஆமேன். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டவர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் லார்ட் கிறிஸ்து.